மதுரை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலமுருகன் நேற்று முன்தினம் சொத்து பிரச்சனையில் உறவினர்களால் கூலிப்படை வைத்து மதுரையில் கொலை செய்யப்பட்டார் சாலையில் நடந்து செல்லும் போது பாலமுருகனை கூலிப்படை ரவுடிகள் வெட்டி கொலை செய்தனர் சம்பவம் நடந்த அன்று இரவே கொலையில் ஈடுபட்ட ரவுடிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பென்னி பரத் கோகுல கண்ணன் மற்றும் ஒருவனை காவல்துறையினர் கைது செய்தனர் படுகொலையில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்ட ரவுடிகள் மூன்று பேரும் வலுக்கு விழுந்ததில் கால் ரெண்டாக உடைந்து அவர்களுக்கு மருத்துவமனையில் மாவு கட்டு போடப்பட்டுள்ளது ஓடி ஓடி வெட்டிய ரவுடிகளின் கால் அடுத்த நாளே ரெண்டாக உடைந்து நடக்க முடியாமல் ரவுடிகள் படுத்து கிடக்கும் காட்சிகள் இது இந்த வழக்கு எத்தனை வருடங்களுக்கு செல்லும் ரவுடிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பது இனிதான் எனினும் ரவுடிகள் அடுத்த நாளே மாவு மாவுக்கட்டு போட்டு காவல்துறை தங்களால் முடிந்த கடமையை செய்துள்ளனர் என சிலர் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் கொலையில் ஈடுபட்ட நான்கு பேரில் ஒருவன் பதினெட்டு வயதிற்கும் குறைவான சிறுவன் என்பதால் அவனது புகைப்படங்கள் வெளியாகவில்லை குற்றச்செயல்களில் ஈடுபடும் ரவுடிகள் அடுத்த நாளே வழுக்க விழும் சம்பவங்கள் தற்போது அதிகரித்துள்ளது சோசியல் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்